श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यम् देवं भयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नम विक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। आळ्वानुडैय श्रीवैकुण्ठस्तवत्तिल इन्रैय दिनम् 11वது श्लोकத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். अज्ञातमात्र भवति विदितात्रयी सा तां हि प्रमाणमुपजग्मुरतीन्द्रियेऽर्थे आभासभूयमभियान्त्यपराणि दोषैः एषा तु दोषरहिता महितः पुराणी। இதுவரைக்கும் 10 ஸ்லோகத்தினால இந்த ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்தில் சொல்ல போற விஷயத்துக்கு ஒரு உபோத்காத்தம் பூர்வ பீட்டிக்கை மாதிரி பல விஷயங்களை தெரிவித்தார் ஆழ்வான். இதுல தனக்கு சாட்சாத் ஆச்சாரியனாக இருந்திருக்கிற எம்பெருமானார யோனித்யம் உச்சிதபதாம்புஜ யுக்மருக்மம் வியாமோகத்திருந்தராணி என்கிற முதல் ஸ்லோகத்தினால தியானம் பண்ணி ஆச்சாரிய கட்டாட்சம் இல்லாமல் எந்த ஒரு நல்ல காரியமும் பண்ண முடியாது என்கிற விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் தெரிவித்த இப்படி ஆச்சாரியனை முன்னிட்டு கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிவிக்கிறதாக இருந்தாலும் கூட ஆச்சாரியன் பிராச்சாரியன் என்று சொல்லக்கூடிய பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தரான நம்மாழ்வார் நம்மளுடைய ஆச்சாரிய பரம்பரையில் பிரதானமாக வருபவர். அந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகளை சொல்ற அந்த நம்மாழ்வாருடைய சீசூக்திகளுக்கும் நம்மாழ்வாருடைய சீசூக்திகள் எல்லாமே வேதத்தை மூலமாக கொண்டவை என்பதை நமக்கு உணர்த்தி இந்த நம்மாழ்வாரை தியானம் பண்றதாக அடுத்ததாக ஸ்லோகத்தை 2வது ஸ்லோகத்துல சொல்லி சொன்ன. 3வது ஸ்லோகத்துல வரைச்சு எம்பெருமான் இடத்துல பக்திய உடையவராக இருந்திருக்க பராங்குசன் அதுல வரைச்சு நாயிகா பாவத்தெல்லாம் ஆசிரியிச்சு என்முகூர்த்தம் கணம் வாபி வாதுதோ வாசுதேவோ நச்சிந்தியதே சாகானி தன்மஹச்சித்திரம் சாப்பிராந்தி சாச்ச விக்ரியா என்கிற முறையில் எப்பவுமே எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறவராக இருந்துட்டு எம்பெருமான் இருக்கக்கூடிய இடமாக இருந்துருக்க பனிக்கடலில் பள்ளிகோளை பழக விட்டு ஓடி வந்து என் மனக்கடலில் வாழவல்ல மாயமனான நம்பின்னு அந்த மகான்கள் மகாத்மாக்களாக இருந்துருக்கிற நம்மாழ்வார் போன்றவர்களுடைய ஹிருதயத்தில் பெருமாள் எப்பவும் வாசம் பண்றேர் என்கிற விஷயத்தெல்லாம் அடுத்த ஸ்லோகங்கள்னால தெரிவித்தார். இதுக்கப்புறமாக இந்த வேதாந்த வேத்தியமாக இருந்திருக்கிற எம்பெருமான தியானம் பண்றேன்னு பகவத் விஷயமான தியானத்தை சொல்லி சொல்ற. இங்க சொல்லச்சு அனிதம் பிரதமம் மகஹான்னு 4வது ஸ்லோகத்துல பெருமாளையே ஒரு மகா ஜோதிஷ ரூபமாக சாதிக்கிற. இப்படி அந்த எம்பெருமான் எப்படி எழுந்தருள் இருக்கிறேன்றதெல்லாம் அடுத்ததெல்லாம் சொல்லிட்டு எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு தனக்கு தகுதி இருக்கா என்பதை பத்தி விசாரம் பண்ற. நஹிசனா லேடாபி பாகீரதின்னு ஏற்கனவே இவர் காண்பித்த மாதிரி
தான் அதி எவ்வளவுதான் அதிநீச்சமாக இருந்தாலும் கூட தான் ஸ்தோத்திரம் பண்றதுனால பெருமாளுக்கு எந்த குறையும் வராது. ஆகையால தன்னுடைய ஆர்த்தியை போக்கடிப்பதற்கு பெருமாளுடைய கட்டாட்சத்தினுடைய ஒரு சிவலை இருந்தா போறும் என்ன சொல்லி சொன்ன. சரி, அப்படிதான் ஸ்தோத்திரம் பண்ணமாக இருந்தாலும் கூட தப்பு தப்பா வளரிந்தாக்க அத பெருமாள் எப்படி ஏத்து பேர் என்று ஒரு சம்சயம் வருது. பெருமாளுக்கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் க்ஷமா என்பது. சுவாமி தயாநிதி மதுரஹ க்ஷமாவான் சொல்லி சொல்ற அந்த பெருமாளுக்கு தெய்வ பிரகாசனை பத்தி சரணாகத்தியில சொல்லச்சு, நீ சுவாமியாக இருந்துருக்கார், தயாநிதினு பேரு, மதுரஹ இனியவான், க்ஷமாவான், பொறுமையுடையவன் எல்லாம் உமக்கு பேர் இருக்குன்னு பெருமாளுக்கு அசாதாரணமாக சொல்லக்கூடிய சில விசேஷங்கள் அங்கு சொல்லப்படுகின்றன. இந்த மாதிரி பெருமாளுக்கே இருக்கக்கூடிய க்ஷமை பொறுமை என்கிற ஒரு குணத்துக்கு வெளிப்பாடு வரணுமே, எப்படி வெளிப்பாடு வருது என்று கேட்டா, எங்களுடைய வளரல் மாதிரி வார்த்தைகளை கேட்டு அப்பவும் பொறுமையாக இருந்து கேட்டுன்னு இருக்கிறதுனால தான் அவருக்கு அந்த க்ஷமாவான்னு சொல்லி பொறுமையுடையவன்ற பெயர் நிலைக்கிறதுன்னு தாத்பரியம். அந்த பெருமாளுக்கே உரித்தான அந்த க்ஷமைக்கு ஒரு வெளிப்பாடு வர்றதுக்காக தான் அது. என்னுடைய ஒரு வாக்கில் தோஷம் இருந்தாலும் கூட தன்னுடைய க்ஷமா குணத்தினால பெருமாள் பொறுத்துக்கிறேன்னு இது வரைக்கும் ஒரு பிரகாரமான பூர்வ பயிற்சிக்கை இந்த 10 ஸ்லோகங்கள்னால அழ்வான் சாதித்த. இந்த ஸ்தவத்துல சொல்ல போற விஷயம் என்னன்றத பார்க்கணும். இந்த ஸ்தவத்துல சொல்ல போற விஷயம் என்னன்னா, ஸ்ரீவைகுண்டத்துல எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறது. ஸ்ரீவிஷ்ணு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கின்ற பரிஜனங்கள் பரிச்சதங்கள், பரிஜனம் கைங்கரியம் செய்கிறவா பரிஜனங்கள், பரிச்சதம் சாமரம் கொடை சத்திரம் விசிறி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய அங்க இருக்க விசேஷமான உத்தியானங்கள் வாபி கூப்பங்கள்லாம் இதெல்லாம் பத்தி சொல்ல போற. அங்க இருக்கிற பாகவதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நித்திய சூரியர்கள்லாம் நித்யாபிவாஞ்சித பரஸ்பர நீச்சபாவகான்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடியேன்னு சொல்லிக்கிறேர் என்றதெல்லாம் பத்தி விசேஷமா இங்க சொல்லப்படுறேன். பெருமாளுடைய கட்டாட்சம் எப்படி வரும், பாகவதாளெல்லாம் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்றதெல்லாம் பத்தி இந்த ஸ்தவத்துல விஸ்தாரமா சொல்ல போறேன். இப்போ ஒரு விஷயத்த சொல்றதா இருந்தாக்க அதுக்கு ஒரு பிரமாணம் இல்லாத அந்த விஷயத்த சொல்ல முடியாது. இப்ப ஸ்ரீவைகுண்டத்துல நடக்கிற விஷயங்களை பத்தி சொல்லணும்னு சொன்னோம்னாக்க இது பிரத்யட்சத்தால பார்த்து அறிந்துண்டு சொல்ற விஷயம் இல்லை. ஏன்னா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனவா யாரும் திரும்பி வரல, புனராவர்த்தி லட்சணம் என்று சொல்லப்படுகிறது, புனராவர்த்தியே இல்லை. ஆகையால எனக்கு இப்படி இப்படிலாம் அனுபவம் ஏற்பட்டதுன்னு சொல்ல போறதில்லை. இப்ப நான் இங்க இருந்துட்டு அமெரிக்காவில் என்ன நடக்கிறதுன்றத பத்தி சொல்லணும்னு கேட்டோம்னாக்க வஸ்துமா எனக்கு அந்த அனுபவம் இல்லை, அங்கே என்ன இருக்கும் என்னன்றதை பற்றி எனக்கு தெரியாது. இருந்தாலும் கூட என்னுடைய ஆப்தாளாக இருக்கிறவன் அங்கே போயிட்டு என்னென்ன வந்து சொல்கிறான், இங்கே இதெல்லாம் நடைபெறுகிறது, இப்படிலாம் இருக்குது, ரொம்ப குளிராக இருக்குது, இல்லை ரொம்ப வெயிலாக இருக்குது, சமசீதோஷ்ணமாக இருக்குது, சௌகரியமாக இருந்துட்டுருக்கு அப்படின்னு ஏதோ சொல்லி சொல்கிறான். இப்படி அந்த ஊரை பற்றி என்னுடைய எனக்கு ஆப்தாளாக இருக்கிறவன் சொல்கிற வார்த்தையை கேட்டுண்டு நான் அதை பற்றி விஸ்தாரமாக நான் சொல்கிறேன்றனாக்க அது யாரோ ஒருத்தர் பிரத்யட்சத்தால் பார்த்துட்டு வந்து எனக்கு சொன்னதுனால சொல்கிறதுன்னு ஏற்படுறது. இப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்கு போயிட்டு வந்து அங்கே ஸ்ரீவைகுண்டத்தில் அத்தியுதமான வாபி கூப்ப தட்டாக்காதிகள் இருக்குது, எத்தனையோ கோபுரங்கள் மண்டபங்கள்லாம் திகழ்கின்றன. அங்கே எம்பெருமான் ஆதிசேஷன் மேலே பரியங்கத்தில் சவ்யம் பாதம் புசாரிய சித்ததுரகரம் தட்சிணம் கொஞ்சித்வான்னு இப்படி எழுந்துட்டு இருக்க என்றெல்லாம் இந்த மாதிரிலாம் நான் பிரத்யட்சமா நேரம் போய் சேவிச்சேன், அதுதான் ஒன்னு சொல்றேன்னு யாரா எனக்கு ஆப்தாலா இருக்கிறவா வந்து சொல்ல போறாளா சொல்லல.
ஏன்னா அங்க போகணுமா அங்க இருந்துட்டேதான் இருப்பாளே தவிர யாரும் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி இருக்கச்சே இப்ப சிவிகுண்டத்தை பத்தி இவர் சொல்றாருனாக்க இது எப்படி ஏற்புடையதாக ஆகும்? இந்த பிரமேயம்ன்றது பிரமாணத்தினாலே அறியப்படுவது பிரமேயம். அந்த பிரமாணத்தினுடைய உண்மை நிலை எதுவோ அதை கொண்டுதான் பிரமேயம், அதனால அறியப்படுகின்ற விஷயத்தை பத்தியும் நாம தீர்மானம் பண்ண முடியும். அந்த நிலையில வரைச்சே இப்ப எந்த பிரமாணத்தை கொண்டு இவர் சொல்ல போறே, அந்த எந்த அந்த பிரமாணத்துக்கு ஏற்றம் என்ன என்பதெல்லாம் பத்தி இந்த ஸ்லோகம் மூலமாக ஆழ்வான் தெரிவிக்க இருக்கின்ற. இங்க சாஸ்திரம் சொல்றது மானாதீன மேயசித்தி மேயசித்திஷ்ட லக்ஷணாத்து என்பதாக. பிரமேயம் பிரமாணத்தினால அறிய தகுந்தது பிரமேயம். அந்த பிரமேயமானது மானாதீனா மேய சித்திகி பிரமாணத்தினுடைய அதீனமாக இருக்கின்றது என்பதுதான் சத்தியமான விஷயம். அப்போ இந்த பிரமாணத்தை பத்தி சொல்லச்சு பிரத்யக்ஷம் அனுமானம் உபமானம் அதுக்கப்புறம் அதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் சொல்றா. இந்த சாக்கியர்கள்னு சொல்லக்கூடிய சார்வாக்கர்கள்லாம் பிரத்யட்சம் ஒன்றுதான் பிரமாணம், வேற எதுவும் பிரமாணம் கிடையாதுன்னு சொல்லி சொல்றா. பிரத்யட்சம்ன்றது இந்திரியங்களாலே அறியக்கூடியது பிரத்யட்சம்னு சொல்லி சொல்றோம். இந்த பிரத்யட்சம் ஒன்றுதான் பிரமாணம்னு சொல்லி சொல்றா. அனுமானம்ன்றது இந்த இந்திரியங்களால அறியக்கூடியதாக இல்லாமல் இருந்தாலும் கூட பிரத்யட்சத்தை உபஜீவிச்சு அதை சார்ந்து வரக்கூடிய ஒரு பிரமாணம் அனுமானம்ன்றது. அதே மாதிரி சப்தமும், சப்தம்ன்றது ஆப்த வாக்கியம், நமக்கு நெருங்கினவர்கள் சொல்கிற வாக்கியம் இருக்க அது சப்தம்னு சொல்லப்படுகிறது. இது பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்று மூன்று பிரமாணங்களை நாம அங்கீகரிக்கின்றோம். வேதாந்திகளாக இருந்திருக்கிற நாம அங்கீகரிக்கிறோம். நையாய்கள்லாம் உபமானம்னு ஒரு இன்னொரு பிரமாணத்தை அங்கீகரிக்கிறார். கோ சதிருஷா கவயகா என்று சொல்லி சொல்றோம். கவயகா கவயன்னு ஒரு பிராணி விசேஷம். இந்த பிராணி எப்படி இருக்கும்னு ஒருத்தன் கேட்டான்னாக்க கோ சதிருஷா கோ மாதிரி இருக்கும் என்று இந்த உபமானத்தை கொண்டு இந்த கோ சதிருஷகான்றத சொல்லி அந்த கவயன்றது சரி அப்படிதான் இருக்கும் போல இருக்கு என்று சொல்லி சொல்றோம். யாழின்னு ஒரு வாகனம்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யாழின்றது எப்படி இருக்கும் என்று கேட்டா ஒரு பார்த்து சிங்கம் மாதிரியும் ஒரு பார்த்து யானை மாதிரியும் இருக்கும் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த மாதிரி ஒரு உபமானத்தை கொண்டும் நாம தெரிஞ்சுக்கிறது உபமானமும் பிரமாணமாறுதுன்னு நையாய்க்கால் சொல்ற. நாம அந்த உபமானன்றதையும் இந்த அனுமானத்திலேயே உபமானமும் சேர்த்துக்கலான்ற மாதிரி ஏதோ மீதி பிரமாணங்கள்ல அதையும் சேர்த்துக்கலாம், அது தனியா உபமானம்னு ஒரு பிரமாணமா சொல்ல வேணும்னு வேதாந்திகளுடைய அபிப்பிராயம். மீமாம்சக்கள்லாம் இதுக்கு மேல இன்னும் ரெண்டு பிரமாணத்தை அவ அங்கீகரிக்கிறார். அந்த ரெண்டு பிரமாணம் என்னன்னா அர்த்தாபத்தி அனுபலப்தின்னு சொல்லி சொல்றது. அர்த்தாபத்தின்னாக்க அர்த்தாத்து ஆபத்தியம் பீனோ தேவதத்தா நிவா திவானப்தே அப்படின்னு சொல்ற. தேவதத்தன்னு ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்ப பீனாக இருக்கான். பீனன்னாக்க குண்டா இருக்கான்னு அர்த்தம். அவன் திவானப்தே அவன் மத்தியான வேளையில சாப்பிட்றது இல்லைன்னு சொல்ற. இப்ப இந்த ரெண்டு வாக்கியத்தினால ஆபத்து இது சொல்லப்படுகிற விஷயம் என்னன்னு கேட்டாக்க தேவதத்தனுடைய ராத்திரி போஜனம்ன்றது. அதாவது பீனன் குண்டா இருந்துருக்கான், ரோகம் இல்லாத குண்டா குண்டா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ரோகத்தினால குண்டா இருக்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது இந்த இடத்துல. ரோகம் இல்லாத குண்டா இருந்துருக்கான், அதே சமயத்துல மத்தியான வேளையில அவன் சாப்பிட்றது இல்லைன்னு சொன்னாக்க அப்ப ராத்திரி போஜனம் ராத்திரி நிச்சயம் சாப்பிட்றான். ஏன்னா சாப்பிடாத இருந்தான்னாக்க அவன் மலிந்துதான் மெலிந்துதான் போவானே தவிர அவன் குண்டா இருக்க மாட்டான்.
அவன் நல்லா சாப்பிட்றான்றது ராத்திரி வேளையில் சாப்பிட்றான்றது இந்த அர்த்தத்தினால இப்போ இந்த பீனோ தேவதத்தகம் திவானபுங்கன்ற இந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தினால அறியக்கூடிய விஷயமாக ஆறுது. இதுக்கு அர்த்தாபத்தி பிரமாணம்ன்றது ஒரு அர்த்தாபத்தின்னு சொல்லி சொல்கிறார் மீமாம்சகர். இது அர்த்தாபத்தி பிரமாணம்னு இன்னொரு பிரமாணம் அனுபல்லப்தி. இந்த காணாமை என்பதே ஒரு பிரமாணமாக மீமாம்சகர்லாம் ஒத்துக்கிறார். இப்படி சார்வாக்கன் ஒரு பிரமாணம் சொல்கிறோம், வேதாந்தி மூணு பிரமாணங்களாக ஒத்துக்கிறார், இன்னும் நையாயிக்கன் நாலு பிரமாணம் ஒத்துக்கிறார், பாட்டமீமாம்சகர்கள் ஆறு பிரமாணம் ஒத்துக்கிறார், இந்த மாதிரி எட்டு பிரமாணங்கள் ஒத்துக்கிறவாள்லாம் கூட இருந்துட்டு இருக்க. இப்போ சார்வாக்கனுடைய பட்சத்தில் சொல்லச்சே பிரத்யக்ஷத்தால் பார்க்கறது ஒன்று பிரத்யக்ஷமேக்கம் சார்வாக்கான்னு சொல்கிறார். சுவாமி தேசிகனுடைய பரமத பங்கத்தில் பரமத பங்கத்தை நாம் சேவிச்சோம்னாக்கா தெரியும், அதில் எத்தனையோ மதங்களை பற்றி சாதிக்கிற அந்த மதங்களில் இருக்கக்கூடிய தோஷங்கள், அந்த மதங்களில் அவள்லாம் ஒத்துக்கிற என்ன மாதிரி அந்த பிரமாணங்களை அங்கீகரிக்கிறா என்கிற விஷயங்கள்லாம் பற்றி ரொம்ப அழகாக மணிப்பிரவாள நடையில் பெரிய வேதாந்தார்த்தங்கள் எல்லாத்தையும் சாதிச்சிருக்க. இப்போ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதை சொல்கிறேன் நான், சார்வாக்கள்லாம் பிரத்யக்ஷம் ஒன்று தான் பிரமாணம்னு நினைக்கிறவா, அதனால் சரீரமே ஆத்மான்னு அவன் நினைக்கிறான். ஏன்னா ஆத்மா பிரத்யட்சமாக இல்லை, நம்ம புலன்களாலே அறியக்கூடியதாக இல்லை. சர்க்கரை இனிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம், எப்படி இனிக்கிறதுன்னு கேட்டாக்கா வாயில் போட்டுன்னு இருக்கோம், வாயில் போட்டு பார்த்தோம்னா தித்திக்கிறது, தித்திக்கிறதுனால இது சர்க்கரை இனிப்பு, கரும்பு இனிக்கிறது, புளி புளிக்கிறது, பாவல்காய் கசக்கிறது, இதெல்லாம் பிரத்யட்சத்தினால நாம் தீர்மானம் பண்ணுறோம். பாலும் சர்க்கரையும் கொட்டி திரட்டி பால் பண்ணுறேன், இந்த திரட்டி பாலில் நான் சாட்டே பார்க்கல, சாட்டு பார்க்காட்டா கூட எனக்கு சர்க்கரை இனிக்கும் தெரியும், பாலும் இனிக்கும்னு தெரியும், அது ரெண்டுத்தினுடைய ஒரு காம்பினேஷன், அது ரெண்டும் சேர்ந்ததை பார்த்த உடனே இந்த திரட்டி பாலும் இனிக்கும் என்பது எனக்கு தெரியும். இது அனுமானத்தினால நான் தெரிஞ்சுக்கிறேன் நான். ஆனால் இந்த அனுமானம் இருக்க சர்க்கரை இனிக்கும் என்கிற ஒரு பிரத்யக்ஷத்தை சார்ந்து இருந்துருக்கு. இப்போ இது இந்த பாலையும் சர்க்கரையும் போட்டு பண்ணினதை பார்த்த உடனே இது தித்திக்கும்னு நினச்சிட்டு எனக்கும் அந்த தித்திப்பு எனக்கு பிடிக்கிறது, அது போகணும்னு நான் கேட்குறேன், அது சாப்பிட்றேன், அந்த தித்திக்குன்ற அனுமானம்ன்றது ஏற்படுறது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, அங்கேருந்து ஒரு வஸ்துவை காட்டில் ஒரு பட்சணம் போடுற, இந்த பட்சணம் நல்லா இருக்கும் சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறார், சொல்லச்சே இது சர்க்கரையும் பாலும் குத்தின மாத்திரத்தினாலேயே எல்லாமே நன்னாயிடும் சொல்ல முடியாது, அதுலேயும் சில எத்தனையோ காம்பினேஷன்கள், எத்தனையோ பக்குவங்கள் இப்படிலாம் இருந்தால் தான் அந்த வஸ்து நல்லா இருக்குமே தவிர இல்லைன்னா நன்னா இருக்காது. இப்போ இந்த வஸ்துவை சாப்பிடலாமா வேணாமான்னு யோஜனை பண்ணுறேன், யோஜனை பண்ணச்சே எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவாளாக இருக்கிறவா சொல்கிறா இந்த வஸ்து ரொம்ப நல்லா இருக்கும் இதை சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த வஸ்துவில் என்னென்ன போட்டிருக்கு என்னன்றதெல்லாம் பற்றி தெரியாட்டா கூட ஆப்த வாக்கியம் எனக்கு ரொம்ப வேண்டியவனாக இருக்கிறவன் சொன்ன வார்த்தையே பிரமாணமாக எடுத்துட்டு நான் வந்து அந்த வஸ்துவை உபயோகப்படு அந்த வஸ்து போக்கியமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு போக்கியமாக இருக்கும்னு நான் தீர்மானம் பண்ணுறேன். இப்படி ஒவ்வொரு தீர்மானங்களும் பிரமாணத்தை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது என்பது தான் சித்தாந்தம். இந்த விஷயத்தை தான் இங்க சாதிக்கிற ஆழ்வான் அஜ்ஞாதமாத்திர பவதி விதிதாத்ரயீசா. ஹே பகவன், பெருமாளை பார்த்து சொல்லி சொல்ற வார்த்தை இது. அத்ர பவதி சா த்ரயி தவ ஆஜ்ஞா இது விதிதா. இப்போ
இந்த வேதமானது மிக உயர்ந்தது, மிக உயர்ந்ததாக இருந்திருக்கிற, ரொம்பவும் பிரசித்தமாக இருந்திருக்கிற திரையி ரிக்யஜு சாமரூபமாக சொல்லப்படுகிற வேதங்கள் மூன்றும் தவ ஆஜ்ஞா விதிதா, உன்னுடைய கட்டளையாக எண்ணப்படுகிறது. இப்போ பெருமாளுடைய கட்டளை எப்படின்னா, ஸ்ருதி ஸ்மிருதி மமைவாஜ்ஞா எஸ்தாம் உல்லங்க வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா. இது பெருமாளுடைய வார்த்தை. ஸ்ருதி ஸ்மிருதி, ஸ்ருதி ஸ்மிருதி இவைகள்லாம் மமைவ ஆஜ்ஞா, இவையெல்லாம் என்னுடைய கட்டளை தான். யஹா தாம் உல்லங்க வர்த்ததே, யாரொருவன் அந்த கட்டளையை மீறி ஸ்ருதி ஸ்மிருதிகளில் சொல்லப்பட்டதை செய்யாமலோ, கிருத்யாகரணம் அகிருத்யகரணம் செய்யக்கூடாதுன்றத செய்யறதோ யார் பண்ணாலும், எஸ் தாம் உல்லங்க வர்த்ததே, அப்படி அந்த ஸ்ருதி ஸ்மிருதிக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு யார் இருந்திருக்காளோ அவள்னா ஆஜ்ஞா சேதி, என்னுடைய கட்டளையை மீறினவர்களாக கருதப்படுகின்றனர். சரி, அதனால என்ன சொல்றதுன்னா, மம துரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா, அதாவது ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லிருக்கிறத பின்பற்றாமல் நானும் பெருமாளுடைய பக்தந்தான்னு இவன் சொல்லிட்டு போனான்னா கூட, பெருமாள் அவர்களை தன்னை சார்ந்தவராக அவரை அங்கீகாரம் பண்றதில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். நான் சந்தியாவந்தனமே பண்றதில்லை, பிதிருக்காரியங்கள்லாம் ஒண்ணுமே பண்றதில்லை, ஆனா நான் எப்பவும் கோவில்லையே இருந்துட்டு இருப்பேன். கோவிலுக்கு பெருமாளுக்கு எப்ப பார்த்தாலும் பெருமாளுக்கு எதனா ஒரு கைங்கரியம் பண்ணிட்டே இருப்பேன்னு சொன்னா கூட, இப்படி சந்தியாவந்தனமே பண்ணாத பிதிருக்காரியங்களையே பண்ணாத இருந்திருக்கவன், மத் பக்தோபி பெருமாள் ஒருவனிடத்திலேயே தீராத பக்தி உடையவனாக இருந்தாலும், பெருமாள் அவள ந வைஷ்ணவஹா, தன்னை சேர்ந்தவனாக கன்சிடரே பண்ணவே மாட்டேன். இது என்னத்துக்காக, யா இது லோக நீதியும் பார்ப்போம். ராஜாவாக இருந்துருக்க, ராஜாவனுடைய கட்டளையை ஒத்த மீறினான்னாக்க, அப்போ அவன் ஆஜ்ஞாச்சேதி, அவன் ராஜ துரோகம் பண்ணவனாக தான் கருதப்படுவான். அந்த கட்டளையை மீறினான்னாக்க ராஜாவுக்கு வேண்டியவனாக இருப்பானான்னு அவன் இருக்க மாட்டானே. இப்படி ஸ்ருதி ஸ்மிருதிர் மமைவாஜ்ஞா எஸ்தாம் உல்லங்க வர்த்ததே ஆஜ்ஞாச்சேதி மம துரோகி மத்பக்தோபி ந வைஷ்ணவஹா என்று எம்பெருமான் சொன்ன வார்த்தையே தான் இந்த இடத்துல ஆழ்வான் சாதிக்கிறே. ஆஜ்ஞாத மாத்திர பவதி விதிதாத்ரயீசாம். இப்ப என்னத்துக்காக இத பத்தி இங்க சொல்லணும்னாக்க, இந்த சீசூக்திகள், அதாவது இந்த சிவைகுண்ட ஸ்தவத்துல ஆழ்வான் சொல்ல போற ஒவ்வொரு விஷயமும் ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல இருக்கக்கூடிய விஷயம்தான். ஆகையால வேற தானா எதுவும் சொல்ல போறதில்லை என்பதுதான் சொல்ற. நம்மாழ்வார் கூட அந்த உயர்வர உயர்நலம் பதிகத்துல பிரதிஜை பண்ற, திடவிசும் பெரிவழி நீர்நிலம் இவை மிசை படர்பொருள் முழுவதுமாய் அவையவை தரும் உடல் மிசை உயிர் என கறந்து எங்கும் பரந்துடன். இந்த வியாப்திய சொல்ற, உடல் மிசை உயிர் என கறந்தெங்கும் பரந்துடன். சமஸ்த வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு சரீரமாகவும் அவன் ஆத்மாவாகவும் இருந்து
எல்லா விஷயத்திலையும் பெருமாள் வியாபிச்சு இருக்காருன்னு அந்த சரீர சரீர பாவத்தை சொல்லிட்டு சுடர்மிகு சிறுதியுள் இவை உண்ட திறனேன்னு இப்படி இவர் சொன்ன அந்த சரீர சரீர பாவம்ன்றது இது ஸ்ருதியில சொன்ன விஷயம். இது நம்மாழ்வார் தானா சொல்ற விஷயம் இல்லை இது என்றதை சொல்லுவதற்காக சுடர் முகு சிறுதியுள் இவையுண்ட சிறனே என்று சாதிக்கிறார். அந்த மாதிரி நாம்பளும் அதாவது இந்த ஆழ்வானும் சிவைகுண்ட ஸ்தவத்துல சொல்ற ஒவ்வொரு விஷயமும் ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொல்லப்பட்டவைதான் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக தான் அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகளுடைய ஏற்றத்தை சாதிக்கிறார். அஜ்ஞாத மாத்திர பவதி விதிதாஹத்ரயீசாம் தாம் ஹி பிரமாணம் உபஜக்மு அதீந்திரியே அர்த்தே. அதீந்திரியே அர்த்தே புலன்களுக்கு எட்டாத விஷயத்திலன்னு அர்த்தம். இந்திரியங்களாலே அறிய முடியாத விஷயத்தில் என்பதாக அர்த்தம். இப்போ நேர பார்க்கிறோம் சில விஷயங்களை, சூரியன் சுட்டரிக்கிறது கொளுத்துறது வெயில் கொளுத்துறதுன்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு எதனா பிரமாணம் எந்த பிரமாணத்தை கொண்டு தெரியணும்னா பிரத்யட்சத்தாலேயே தெரிஞ்சுக்கணும். கல்கண்டு மதுரமா இருக்குன்னா வாயில போட்டு பாக்குறோம், அது மதுரமா இருக்கிறது தெரியறது பிரத்யட்ச பிரமாணத்தால தெரிஞ்சுக்கிறோம். புலன்களால அறிய முடியாத விஷயத்துல இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்கு என்ன சொல்ற, ஆத்மா இருக்குன்னு சொன்ன ஆத்மாவை நம்ம புலன்களால கண்ணால பார்க்க முடியுமா, காதால கேட்க முடியுமா, இல்ல அந்த ஸ்பர்ஷத்தை தான் உணர முடியுமா, என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. ஆத்மாவை எதனாலையும் எந்த இந்திரியத்தினாலையும் நாம அறிய முடியாது. அப்போ புலன்களால அறிய முடியாத விஷயங்கள்ல அதீந்திரியமான விஷயங்கள்ல தாம் ஹி பிரமாணம் உபஜக்முஹு அதீந்திரியே அர்த்தே. அதீந்திரியமான அர்த்தங்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களிலே தாம் ஹி அந்த வேதத்தை தான் திரையின்னு சொன்னேரே, எம்பெருமானுடைய ஆட்சியாக சொல்லப்பட்ட அந்த வேதத்தை தான் பிரமாணமாக அங்கீகரிக்கிறார்கள் அப்படின்னார். இந்த வேதத்துக்கு வேதத்துவம் எப்படி வருது அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். பிரத்யக்ஷேண அனுமித்யாவா யஸ்தோபாயா ந புத்தியதே யத்தம் விதந்தி வேதேன தத்மாத் வேதஸ்ய வேததா. பிரத்யக்ஷ பிரமாணத்தினாலேயோ அனுமான பிரமாணத்தினாலேயோ எந்த ஒரு நல்வழியானது அறியப்படுகிறது இல்லையோ அந்த நல்வழிய நமக்கு காண்பிச்சு கொடுத்ததுனால வேதத்தாலேயே எல்லாரும் அறியதுனால அதுக்கு வேதம் வேதம்னு அதுக்கு பேரு வேதஸ்ய வேதத்துவம். ஆகையால இப்ப என்ன தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்றோம். தத்துவமாக இருக்கிறது சிவன் நாராயணனே பரதத்துவம் என்பது தத்துவம். ஹிதம் அவனை அடைவதற்கு உபாயமாக இருக்கிறது பக்தி பிரபத்தி என்கிற இரண்டு என்பது. புருஷார்த்தம் அந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் புருஷார்த்தம். இந்த தத்துவஹித புருஷார்த்த விஷயங்கள்ல நிச்சய ஞானத்தை அந்த தெரியப்படுத்துறது, எது மூலமா தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறோம், எது மூலமா நமக்கு ஹிதம் எதுன்றத தெரிஞ்சுக்கிறோம், எதன் மூலமாக இந்த புருஷார்த்தம் எதுன்றத தெரிஞ்சுக்கிறோம்னா வேதம் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். அது வேதம்ன்றது ஒருத்தரால எழுதப்படாத ஒரு ஒண்ணு, அது எழுதப்படாத இருக்க ஒரு சமண பரம்பரையில ஸ்ருதின்னு சொல்றது வேதத்துக்கு சொல்லச்சு. அதாவது ஒருத்தர் சொல்லி கொடுத்து அடுத்தது வந்து அவா சொல்லி கொடுத்து அவா சொல்லி கொடுத்து அப்படி வர்றதுதான் அது. ஆகையால அதுக்கு ஸ்ருதின்னு பேர். அதுக்கு இந்த வேதத்தை கொண்டுதான் பிரத்யட்சத்தினாலேயோ அனுமானத்தினாலேயோ வேற எதனாலேயும் அறிய முடியாத ஒரு விஷயத்த இந்திரியங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதான விஷயத்த நமக்கு தெரியப்படுத்துவதனால அந்த வேதத்துக்கு வேதத்துவம் என்கிறது உண்டு, வேதத்தான்றது அதுக்கு ஏற்படுறது. ஆகையால வேதம் தான் பிரமாணமாக கருதப்படுகிறது.
तम हि प्रमाणमुपजग्मु अतीन्द्रिये अर्थे अतीन्द्रिये अर्थे प्रमाणम उपजग्मु இந்த பிரமாணத்தை கொண்டுதான பிரமேயத்தை நாம் அறிய வேண்டிய விஷயத்தை தீர்மானம் பண்ணணும். எந்த பிரமாணத்தை கொண்டு நாம் அறிய வேண்டிய விஷயத்தை தீர்மானம் பண்றது? அதீந்திரியமாக புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல இந்த மிகவும் உயர்ந்ததாக எம்பெருமானுடைய ஆஜ்ஞையாக சொல்லப்படுகிற வேதம்தான் பிரமாணம் என்பதாக சொல்லப்படுகிறது. आभास भूयमभियान्त्य पराणि दोषैः येषा तु दोषरहिता महिता पुराणी अपराणि दोषैः आभास भूयम् अभियान्ति अपराणि वेदं तविर मीदियाः इरुन्निरुक्किरवै एल्लामे அது எல்லாமே வேத மூலம் இல்லாத சாஸ்திரங்கள் எல்லாமே பிரம பிரமாதங்களுக்கு பிரமம், அதாவது இந்த வஸ்துவை வேறையா தெரிஞ்சுக்கிறது பிரமத்தினால, கயற பாம்புன்னு தெரிஞ்சுக்கிறது பிரமத்தினால ஒரு தோஷத்தினால தெரிஞ்சுக்கிறது, பிரமாதம்ன்றது அறியாமையினால வருது, விப்ரலிப்ஸன்றது வஞ்சனை அவன் நினைச்சு இப்போ அங்க ஒரு கயர் தான் விழுந்திருக்கு இவன் பயப்படட்டமே கொஞ்ச நாள் அல்லாடின் இருக்கட்டமே இவனை ஏமாத்துவோமேன்னு நினைச்சுட்டு டேடே ஏதோ பாம்பு இருக்குடாங்க போகக்கூடாதுன்னு அவனை சொல்லி சொல்றது அந்த கயத்தையே பார்த்து. இப்படி பல காரணங்கள்னால மீதி சாஸ்திரங்கள்லாம் வந்து இந்த பிரம பிரமாத விப்ரதா மூலமாக கொண்டவைகளாக திகழ்கின்றன. பார்க்கறதுக்கு அவைகளும் பிரமாணம் மாதிரி தோணும், ஆனா பிரமாணா பாசம்னு சொல்லிட்டு சொல்றது. வஸ்துத ஆபாச பூயம் அபிஜாந்தி அபராணி, ஆபாச பூயம்னு சொல்லச்சே இந்த பிரமாணம் மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்படும், வசதாக அது பிரமாணமாக ஆகாது. அபராணி தோஷைஹி ஆபாசம், அது பல தோஷங்கள்னால. இப்ப ஆபாசம்னா என்னன்னா உண்மை அல்லாதது ஆபாசம். இப்போ தூர ஒரு கயர் இருக்கு, கயிறை பார்த்து பாம்புன்னு ஒருத்தன் நினைச்சுக்கிறான். இப்போ கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சுக்கிறது எதை கொண்டு நினைச்சுக்கிறான்? அதுவும் வளைஞ்சிருக்கு, அதுவும் சின்னதா இருக்கு, மெல்லிசா இருக்கு, இதை பார்த்து பாம்புன்னு அவன் ஏதோ ஒரு சாதிருஷ்யத்தை கொண்டு அவன் நினைச்சுக்கிறான். ஆனா இவன் கண்ணுல இருக்கிற தோஷமோ அல்லது அந்த வஸ்துக்கும் இவன் இருக்கிற இடத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு தூரம், அது ஒரு தோஷம். அந்த தோஷத்தினால இவனால உண்மை நிலையை அறிய முடியாமல் இருந்துருக்கு. இந்த தோஷத்தினால என்ன ஆறுதுன்னாக்க, கயர்ல பாம்புன்ற ஒரு ஆபாசம் ஏற்படுறது, தோற்றம் நமக்கு ஏற்படுறது. அந்த மாதிரிதான் மீதி பிரமாணங்கள்னால அதீந்திரியமான விஷயங்கள்ல சொல்ற வாளுக்கு வேதத்தை ஒத்துக்காத மீதி பேர் சொல்ற அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஆபா சாஸ்திரங்கள் எல்லாமே ஆபாச பூயிஷ்டமாக இருக்கு. ஏன்னா அவளே சரியா புரிஞ்சுக்காத பிரமத்தினால சொன்ன விஷயமாக இருக்கலாம், பிரமாதம் அறியாமையினால சொல்ற விஷயமாக இருக்கலாம், அல்லது பிறரை ஏமாத்துறதுக்காகவும் சொன்ன விஷயமாக இருக்கலாம். ஆகையால அந்த வேதம் தவிர வேற எதையுமே மூலமாக விடைய விஷயங்கள்லாம் பிரமாணமாக கருதப்பட மாட்டாது, அதெல்லாம் ஆபாச பூமி. இப்போ எம்பெருமானாருடைய காலத்துல பௌத்த மதம், சமண மதம், அத்வைத மதம், இப்படி எத்தனையோ வேதாந்தத்திலையும் இருக்கு, வேதத்துக்கு ஒத்துக்காத மதங்களும் பல இருந்தன. அவைகளையெல்லாம் சத்தர்க்கங்களை கொண்டு நிரூபணம் பண்ண வேத மூலகமான சாஸ்திரம் எதுவோ அது ஒன்றுதான் பிரமாணம், வேற எதுவுமே பிரமாணம் கிடையாதுன்னு. தக்கச்சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ஷடையோன் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதரும்
நான் மறையும் நிற்க குறும்பு செய்தீ தரும் மாண்டனர் நீநிலத்தே பொற்கற்பகம் எம்மே ராமானுஜமுனி பேர்ந்த பின்னே. சமணாள் அதுல வரைச்சு பேதா பேதம் ரெண்டையும் ஒத்துக்கிறார். சியாதஸ்தி சியாநாஸ்தி, இது இருக்கிறதாகவும் இருக்கு இல்லாததாகவும் இருந்துட்டு இருக்கு. சியாத் அஸ்திச்ச நாஸ்திச்ச இப்படி எல்லாம் பல பிரகாரமாக அதுல சப்த பங்கின்னு ஒரு தனி இது. அது ஒரே ரொம்ப ரொம்ப குழப்பம். அது அந்த குழப்பம் மாதிரி ஒரு வார்த்தைகளை வாதங்களை அவ ஜெயினர்கள்லாம் சொல்ல சொல்றான். சாக்கியர்னு சொல்லச்சு பௌத்தாள் சொல்ற. பௌத்தாள்லாம் பேய்களுக்கு சமானமா குருவிகளையும் மீறி அந்த ஆச்சார, அதாவது அந்த பௌத்த மதத்துல வந்து வரைச்சு முதல்ல ஆச்சாரியன் ஒண்ணு உபதேசம் பண்ற. உபதேசம் பண்ண பிற்பாடு அவ உபதேசத்துல எல்லாம் சர்வசூன்யவாதியா ஒண்ணு உபதேசம் பண்ற. இது எல்லாம் எப்படி சூன்யமாக இருக்கும், நாம எல்லாம் பாக்குறமே கேக்குறமே அப்படின்னு சொல்லிச்சு. அந்த குரு உபதேசத்துக்கு மேல இவா சிலதை சொல்லி அத ஒரு டெவலப் பண்ற. அந்த மாதிரி குரு உபதேசத்துக்கு மேல வருதுன்றது அவெல்லாம் பேய்களுக்கு சமானம், சாக்கிய பேய்களும்னு சொல்லி சொல்ற. இந்த சூன்யவாதியெல்லாம் சொல்ற இப்படி எல்லாம் பல பிரகாரமாக அவ மதத்தை மொத்தம் நிரசனம் பண்ணினவர் எம்பெருமானார் என்று அமுதனார் அந்த பாத்திரத்துல சொல்கிறார். இப்ப எம்பெருமானார் எதை கொண்டு நிரசனம் பண்ணார்னாக்க, ஏஷாத்து தோஷ ரஹிதா மஹிதா புராணி. இந்த வேதம் இருக்க தோஷ ரஹிதா, ஒரு தோஷமும் அதுல சொல்ல முடியாது. பிரத்யக்ஷம் அனுமானம் சப்தம் என்கிற பிரமாணங்கள்ல பிரத்யக்ஷம்னா எல்லாருக்கும் தெரியும், புலன்களால அறியக்கூடியது. அனுமானம்ன்றது இங்க வியாப்தி முதல்களை கொண்டு அறியக்கூடியதாக இருக்கிறது. அனுமானம்ன்றது வியாப்தி பால் கேள்விக்கிறீங்க. இப்போ அனுமானத்துக்கு சொல்லச்சு அதுவும் பிரத்யக்ஷத்தை சார்ந்ததாக தான் இருக்குது. சப்தமும் பிரத்யக்ஷத்தை சார்ந்தது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தா கூட சப்தத்துல ரெண்டு விதமான சப்தங்கள் உள்ளன, லௌகிக சப்தம் வைதிக சப்தம்னு ரெண்டு விதமான சப்தம். நம்மள மாதிரி இருக்கிறவனால பேசப்படுகிற சப்தம் இருக்கு, இது லௌகிக சப்தம். வைதிக சப்தம்ன்றது இதுதான் வேதம். வேதம்ன்றது எப்பவுமே ஒரே மாதிரியாக உச்சாரணம் பண்றது. அந்த குருமுக உச்சாரணத்தினால அனுச்சாரணம், அதை அதை பார்த்து அதை பின்தொடர்ந்து அது ஸ்வரத்திலேயோ அக்ஷரங்களையோ எதுலையும் பிசகு இல்லாமல் சொல்றது இருக்க, அதுதான் வேதம். இந்த பிரத்யக்ஷத்தினால அனுமானத்தினால அறிய முடியாத விஷயத்த வேதமானது இந்த வேதரூபமான பிரமாணம் தான் அறிவிப்பதாக இருந்துருக்கு. வேதம் அபௌருஷேயம், வேதம் என்பது ஒருவரால் இயற்றப்படாதது. அப்படி ஒருவரால் இயற்றப்படாததாக இருக்கிறதுனாலதான் அதுல பிரமமோ பிரமாதமோ, அதாவது ஒரு வஸ்துவை வேற விதமா தெரிஞ்சுக்கிறதோ அல்லது அறியாமையோ அல்லது ஏமாத்துறதோ எதுவுமே அந்த வேதத்துல கிடையாதுன்னு சொல்லி சொல்ற. ஆபாசூயமியபராணி தோஷை ஏஷா து தோஷரஹிதா மஹிதா புராணி. இது புராணி. வேதம் எப்ப வந்தது அப்படின்னு கேட்டா வேதத்துக்கு உற்பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. யோ பிரம்மாணம் விதுதாதி பூர்வம் யோ வை வேதாச்ச பிரகிணோதி தஸ்மை. பெருமாள் பிரம்மாவை சிருஷ்டி பண்ணச்சேயே அந்த சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டி பண்ணிட்டு கூடவே வேதத்தையும் உபதேசம் பண்றான். வேதத்தை எப்படி உபதேசம் பண்றேன்னா, ஏற்கனவே எப்படி வேதம் இருந்ததோ அப்படியே அதே சப்தராசிகளை அப்படியே ஸ்மிருத்வா ஸ்மிருத்வா அதை உபதேசம் பண்ணி பண்றேரா. ஆகையால தாத்தாய தா பூர்வம கல்பயத்துன்னெல்லாம் சொல்லிருக்கு வேதமே சொல்றது. வேதம்ன்றது ஒவ்வொரு சதுர்யுகத்திலையும் புதுசா உண்டாடுறதில்லை. வேதார்த்த சங்கிரகத்துல வேதத்தை பத்தி, அதாவது வேதத்தினுடைய அபூர்ஷயத்துவத்தை பத்தி எம்பெருமானார் ஸ்தாபனம் பண்ற. அதே மாதிரி ஸ்ரீபாஷ்யத்திலையும் தேவதாதிகரணத்துல
வேதம் ஒருவரால் இயற்றப்படாதது என்பதை சொல்லி சொல்றார். ஆனா ஆப்தமாக இருக்கு, மாதா பிதர் சகசிரேபியா வத்தல தரம் சாஸ்திரம்னு. வேதம் எப்பவும் பொய் சொல்லாது, வேதம் அறியா வேதத்துக்கு பிரமமே கிடையாது, வேதம் எப்பவும் அதுக்கு அறியாமைன்றதும் கிடையாது. ஆகையால இந்த அபௌருஷேயமாக இருந்திருக்கிற இந்த வேதம் ஏஷாத்து புராணி, இது ரொம்ப ரொம்ப தொன்மையானது. இது தோஷரஹிதா, துளிக்கூட தோஷம் இல்லாதது, எல்லாராலையும் கொண்டாடப்பட்டதாக இருந்திருக்கிறது இந்த வேதம். ஆகையால இந்த வேதத்தை ஒரு விஸ்தாரமா சொல்லி சொல்றார். இந்த வேதத்தினுடைய பெருமைய இது பிரமாண அதீந்திரியமான அர்த்தத்துல வேதம் தான், புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல வேதம் தான் பிரமாணம் என்பதை இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிறார். அதுக்கு காரணம் ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற நிகழ்வுகள், இருக்கிற சன்னிவேசங்கள் எல்லாவற்றையும் இந்த சீதூக்தியில சொல்ல இருப்பதனால அதுக்கு பிரமாணமாக வேதத்தை தான் காண்பிக்க போறதுனால அந்த வேதத்தினுடைய மகிமைய இதன் மூலமாக ஆழ்வான் இந்த ஸ்லோகம் மூலமாக நமக்கு தெரிவித்தார். நாமும் அதை கொண்டாடுவோம். அஜ்ஞாதமாத்ர பவதி விதிதாஹத்ரயீசா தாம் ஹி பிரமாணம் உபஜக்முரதீந்திரியேற்றே ஆபாத பூயமபியந்த்யபராணி தோஷைஹ யஷாத்து தோஷரஹிதா மஹிதாஹ புராணி. கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.